ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மட்டன் குருமா, அதாவது காரமே போடாத மட்டன் குருமா வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது சண்டே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். சண்டே காத்திலே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மட்டனை வந்து நம்ம அண்ணன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே கிடைக்கிற மீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மட்டனை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து வெள்ளாட்டு கறின்றதால இது ஒரு 3-4 விசில் போட்டாலே போதும், இது வெந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இதை குக்கரில் போட்டு மஞ்சள் உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு 4 விசில் வச்சிடலாம். அரை கிலோ மட்டனுக்கான மசாலா ஐட்டம் இது பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளி, 5 வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அது இல்லாமல் 4 பச்சை மிளகாய், தேங்காய், கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காவை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா குருமா வைக்கிறதுக்கான மெயினான மசாலா ஐட்டமாக பார்த்திங்கன்னா வெந்தயம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ரொம்ப கம்மியாக போடுங்க, இல்லைனா கசப்பு தன்மை வந்துடும். அடுத்து குருமாவுக்கான மெயினான வசதியான சோம்பு, இந்த சோம்பு வந்து எடுத்துங்க. சோம்பு வந்து நல்லா ட்ரையாக இருக்கான்னு பார்த்துங்க, ஈரத்தன்மை இருந்தால் ஆட் பண்ணாதீங்க. அதையும் மிக்சியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உங்களுக்கான ஜீரகம், அதாவது ஜீரகம் வந்து இந்த எடுத்துங்க. ஜீரக பொடி போடாதீங்க, ஜீரகம் தனி ஜீரகமே எடுத்து அதையும் வந்து மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அடிச்சுக்குங்க. அடுப்பை வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில், கனமான பாத்திரத்தில் நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது உங்களுக்கு ஜஸ்ட்டு வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இருந்தால் போதும், நீங்கள் அதை ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அன்னாச்சிப்பு மட்டும் பட்டை ஒரே ஒன்று வாசனைக்காக போகிறோம், ரொம்ப போட்டுறாதீங்க. சிலருக்கு வந்து அந்த வாசனை வந்து பிடிக்காது. நம்ம ஒரே ஒன்று சின்ன துண்டு போட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா கீறிட்டு போட்டு நான் வதக்கிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன். ஏன்னா இதில் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண மாட்டோம், மொத்தமே இந்த பச்சை மிளகாய் காரத்தில் தான் பண்ணுவோம். ஆனால் தான் இந்த குருமா வந்து லைட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்து அரைச்சோன்னா அதில் இருக்கிற பச்சை காட்டு வந்து போயிடும். அதனால் வயசானவங்களும் குழந்தைங்களும் சாப்பிட்டாலும் எந்த வயிற்று பிரச்சனையும் பண்ணாது. அதனால் இதை வதக்கி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்த பச்சை மிளகாவை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி திருப்பியும் அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எண்ணெயில் பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய தக்காளியும் நம்ம ஆட் பண்ணி நம்ம நார்மலாக வதக்கிற மாதிரி, தொக்கு வதக்கிற மாதிரி வதக்கலாம். தொக்கெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். சிலர் முன்னாடியே ஆட் பண்ணுவாங்க, அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் இப்படி ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அடி பிடிக்கிறதோ அந்த மசாலாவுடைய தன்மை வந்து குறையிறதோ ஏற்படாது. அதுக்கப்புறமா தேவையான அளவு கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனுக்கு சுவைக்காக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விசில் வச்சுருந்த மட்டனை டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரிப்போம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், உங்களுக்கு கறியோட வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடும். கறி வந்ததுக்கான நல்லா இருக்கும். ஸோ காரமும் பார்த்திங்கன்னா உப்பு காரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கறியில் இறங்கியிருக்கும்.
இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க விழுது, அதாவது நீங்கள் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குருமாவை தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு அதில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளிப்பு எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணி கலரிக்கலாம், அதாவது குருமாவில் ஆட் பண்ணி கலரிக்கலாம். ஸோ இந்த சிம்பிளான மெத்தடில் பண்ணிங்கன்னா குருமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட முடியும். இதை வந்து நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கம கமன் வெந்து வந்துடுச்சு, இதில் நான் தாளிப்பு வந்து கலந்துக்கிறேன். கலந்துட்டு ஒரு கலர் கலரிட்டேன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சது. அருமையான மட்டன் குருமா ரெடி. இதை எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த மட்டன் குருமா செய்முறை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.